வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் நம்ம இணைய பிரியர்கள் அனைவருக்கும் நல்ல பரிச்சயமான முகம். நாம் இன்றைக்கி அவரோட பேசலாம். வாங்க நிகழ்ச்சி கொடுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆமாம், கொடிய கொரோனா காலத்துக்கு பிறகு கொஞ்சம் தளர்வுகள். இந்த கொரோனா நெருக்கடி காலத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் அறிக்கைகள் அது வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நேற்று உங்கள் முகநூல் பக்கத்தில் தமிழகம் தொடர்பாக சில அமைப்புகள் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த கொடி அறிவிப்பது தொடர்பாக உங்களுடைய கண்டனங்கள், நீங்கள் வந்து அவங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது, உடனே அவங்களுடைய அவங்க தேச விரோத சக்திகள், நக்சல்வாதிகள், பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லி சில முத்திரைகள் இருந்தது. ஏன் அவங்க அறிவிக்கக்கூடாது நினைக்கிறீங்க? தமிழகத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு கொடியை தீர்மானிப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் உரிமை உண்டு. இப்போ கர்நாடகத்தில் சில கன்னட அமைப்புகள் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கன்னடத்துக்குன்னு ஒரு கொடி வேணும், அதை அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து அவங்க சட்டமன்றத்தில் அல்லது அரசியல் கட்சிகள் தீர்மானம் போட்டதுனா ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கான ஒரு கொடியை யார் தீர்மானிக்கணும்? தமிழர்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ அங்கே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க அவங்க யாருமே தமிழர் பண்பாட்டின் மீதோ கலாச்சாரத்தின் மீதோ தமிழருடைய பாரம்பரியத்தின் மீதோ கிஞ்சித்தும் நம்பிக்கையற்றவர்கள். தொடர்ந்து தமிழக மக்களை இந்திய ஒருமைப்பாட்டிலே இருந்து பிரித்து தமிழகத்திலே ஒரு பிரிவினைவாத நச்சுக்கருத்துக்களை விதைப்பவர்கள் அவர்கள். ஈழத்தமிழர் விவகாரத்திலும் தொடர்ந்து ஈழத்தமிழ் மக்களை அழித்தொழிக்கும் நோக்கத்தோடு தமிழின் பெயரில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள். தமிழன் பறக்கவிட்ட கொடி நந்தி கொடி. எங்கே பறக்க விட்டான் தெரியல? ராஜராஜ சோழன் நந்தி கொடியை கடல் கடந்தும் பறக்க விட்டான். சேர மன்னனுடைய வில்கொடி, சோழ மன்னனுடைய புலிக்கொடி, புரியுதுங்களா? இதெல்லாம் தான் தமிழனுடைய கொடி. இவங்க தனித்தமிழ்நாடுன்னு ஒரு அந்த தமிழ் மாநிலம், அதாவது மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது கிடைத்திருக்கின்ற அந்த மாநிலத்தினுடைய வரைபடத்தை போட்டு ஒரு கொடி. கொடியை வெளியிட்டிருக்கிறவர் யாருன்னா, மே 17 இயக்கத்தை சார்ந்த திருமுருகன். அவர் அந்த கொடியை வெளியிட்டிருக்கார். அவர் கூட சில அமைப்புகள் இருக்குது. பெரியார் உணர்வாளர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய நவம்பர் 1 தமிழக தினம் அப்படின்னு சொல்லி ஒரு தினம் கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது அவங்களுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் அதுக்கான உரிமைகள் உண்டு. ஆனால் இதுதான் தமிழ் கொடி அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. இதை பிரிவினைவாதமாக நான் பார்க்கின்றேன். இப்போ உங்களுடைய பார்வையில் இப்போ ஒருவேளை முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரு கொடி அறிவித்தார், ஒரு ப்ரொபோசல் 70களில் வச்சு கட்சி ஆரம்பித்தாங்க. இல்லை இல்லை இல்லை, ஒரு கொடி அறிவித்தாங்க. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ப்ரொபோசல் வச்சு இந்திய தேசிய கொடியும் அப்புறம் அந்த தமிழக அரசனுடைய சின்னம் கோயில் இருக்கிற மாதிரியான சின்னமும் சேர்ந்து ஒரு கொடி அறிவித்தாங்க. அந்த கொடியை நீங்கள் எடுத்துப்பீங்களா தமிழகத்தின் கொடின்ட்டு? அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்திய ஒருமைப்பாட்டுக்கு சின்னமாக இந்தியாவினுடைய அடையாளமும் இருக்குது, தமிழ்நாட்டுடைய எம்பளம் அதுவும் இருக்குது. அர்ஜுன் சம்பத் ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை, அது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் அடையாளமாக இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. இப்போ இதில் இந்த நக்சல்வாதி பிரிவினைவாதிகள் இந்த முத்திரை இருக்குல்ல, அந்த முத்திரை வந்து ஒரு எப்பவுமே ஒரு தோராயமாக உங்கள் கருத்துக்கு மாற்று கருத்து வைக்கிறவங்க மேலே நீங்கள் வைக்கிறீங்களா? என்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து, நான் சைவன், மாற்று கருத்து வைக்கிறாங்க வைணவன்னு. நாங்கள் என்ன அவங்களை நக்சல்வாதின்னு சொன்னோம்? இவங்களே நக்சல்வாதி. என்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து வைக்கிறாங்க, கடவுள் இருக்குங்க இல்லைங்கிறாங்க. நான் அவங்களை நக்சல்னு சொன்னேன். ஆனால் மே 17 இயக்கத்தை நான் சொல்லியிருக்கேன். எதன் அடிப்படையில்? இப்போ வந்து அவங்களுடைய இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும், பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு கொள்கை கேட்குறீங்க. மே 17 இயக்கத்துக்கும் தமிழ் இனத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்குறாங்க. யாருங்க? திருமுருகன் காந்தி, அவங்க அப்பா திரு காந்தி. சரி, அவர் தமிழ்நாட்டில் பிறந்துட்டாருங்க. என்னங்க அவர் என்ன என்ன தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணுக்கு இது ஏன் இவ்வளோ துரோகம் பண்ணணும்? ஈழத்தமிழருக்கு ஏன் இவ்வளோ துரோகம் பண்ணணும்? அவங்க ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு தானே? போராடலீங்க. எந்த வகையில் சொல்லுங்க? சும்மா ஏங்க, என்ன போராட்டம்? குறிப்பா சொன்னீங்களா, நான் அவங்ககிட்ட போய் இதே குற்றச்சாட்டை அர்ஜுன் சம்பத் வந்து இப்படி குற்றச்சாட்டு சொல்றாரு. தமிழ் மக்களை
வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு துரோகம் செய்து இவங்க அந்த இயக்கத்தை காட்டி கொடுத்தவங்க தான் இவங்க எல்லாம். கம்யூனிஸ்டுகளோடு இணைந்து கொண்டு என்ன துரோகம்னு சொல்றீங்க? துரோகம் தானது. இன்னைக்கு ஏன் தமிழில் அழிஞ்சுது? ஏன் போர்ல தோத்தம்? ஏன் தோத்தம்? இவன் தான் மே 17 மாதிரி அழுதுதான். மே 17 ஆமா. பின்னதுங்க காட்டி கொடுத்தவங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஜெகத்தஸ்வரம் காட்டி கொடுத்தது யாரு? ஒரே நிமிஷம். ஈழத்தமிழர் விவகாரங்கள்ல அந்த பிரச்சனையில போர் நடந்தது இல்லையா? அந்த போர் வந்து 2009 மே 17 தொடங்கினது கிடையாது, சரியா? அது வந்து ஒரு நீண்ட திட்டத்தின் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட கடைசி போர். முள்ளிவாய்க்கால் சம்பவத்துல காட்டி கொடுத்தது யாருங்க? என்ன காட்டி கொடுத்தாங்க? என்ன காட்டி கொடுத்தாங்க தெளிவா சொல்றேன். அதான் சரண்டர் ஆயிரு வேலைக்குடியோட வா. என்னங்க கொண்டு வந்தோடனே கொத்து கொத்தா மக்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து குண்டு போடுறது யாரு? அதுக்கு தூண்டு சொன்னது யாரு? அதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? தூண்டி விட்டது யாரு? ஜகத் கஸ்பர், திருமுருகன் காந்தி போன்றவர்கள் பிரபாகரனை வர சொல்லி பிரபாகரன் வெள்ளக்கொடி ஏந்தி பிரபாகரனை ஏமாத்திருக்காங்க. பிரபாகரன் பின்னங்க பிரபாகரனை ஏமாத்திருக்காங்க. எல்டிடி ஏமாத்திருக்காங்க. எல்டிடியின் பேர்ல உலகம் முழுக்க பணம் பண்ணிருக்காங்க. அதாவது எல்டிடி ஒரு விடுதலை போராட்டத்துக்காக போராடுகிற அமைப்பு, அது வந்து ஒரு அப்பாவித்தனமாக இந்த ஜெகத் கஸ்பர் இந்த மாதிரியான ஆளுகள் சொல்றேன். சரி, இந்திய உளவுத்துறை எல்டிடிக்குள்ள இருந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு சார். அது பலரும் ஊடுருவி இருப்பான். இந்திய அரசின் மேல குற்றம் சுமத்துறீங்களா? இந்திய அரசின் மீது குற்றம் சுமத்தணும் இல்ல இந்த ஈழ பிரச்சனையில காங்கிரஸ் அரசாங்கம் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. இப்போ காங்கிரஸ் சோனியா காந்தியோ நீங்க மன்மோகன் சிங்கோ இவங்களை சொல்றீங்க, இவங்க மட்டுமே இந்தியாவில் இந்திய சோனியாவுடைய வழிகாட்டுதல் அங்கே இன அழிப்பு நடைபெற்றது. சோனியாங்கிற தனிநபர், இப்ப ரெண்டு விஷயம் இருக்குது. கேளுங்க கேளுங்க, இந்திய அரசு, இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கறத வகுத்தது சோனியா காந்தி இல்ல. இந்திய அரசு வெளியுறவு கொள்கை, காங்கிரஸ் கட்சியின் வெளியுறவு கொள்கை இருக்கு. நரசிம்மராவ் காலத்தில் இது நடந்தது. இந்தியாவில் நரசிம்மராவை விட அதிகாரம் பெற்ற பொறுப்புல யார் இருந்தா? யார் இருந்தா? இந்திய அரசுக்கு ஒரு வெளியுறவு கொள்கை இருக்குல்ல, அந்த வெளியுறவு கொள்கையை ஒத்துக்கொள்கிற கட்சிகள் பாஜகவும் காங்கிரஸும். இந்திய அரசின் வெளியுறவு இந்திய அரசாங்கத்துடைய வெளியுறவு கொள்கை வேறு, பிஜேபி வெளியுறவு கொள்கை வேறு, பிஜேபி ஆட்சி வேறு, காங்கிரஸ் ஆட்சி வேறு. இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி இனப்படுகொலை செய்த ஆட்சி, ஒரு நீண்ட காலமா ஒரு குழப்பம் நிலவுது. இந்திய அரசின் ஒரு அங்கம் தான் இந்திய அரசாங்கம். இந்திய அரசு இருக்குது, அதுல ஒரு அரசாங்கத்தை ஆட்சி பண்ற கட்சியினுடைய கொள்கை தான், கட்சியினுடைய கொள்கை. ரிவர்ஸ்ல நம்ம தொடர்ந்து பேசுறோம், நீண்ட காலமா பேசப்பட்டு வருது. இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை வேறு, அந்த வெளியுறவு கொள்கையை மாற்றி அமைக்கிற வல்லமை வந்து ஒரு சாதாரண கட்சி காங்கிரஸ்கோ பாஜக கட்சியில. காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி, அந்த கட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். இந்திய அரசு ஈழம் தொடர்பாக ஒரு வெளியுறவு கொள்கை வகுக்கிறது. யாரு யாரு சொல்லுங்க? இந்திய அரசு, காங்கிரஸ் கட்சி தானுங்க. காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தா காங்கிரஸ் கட்சி கொள்கை, இந்திய அரசாங்கத்துடைய கொள்கை. இந்திய அரசின் வெளியுறவு கொள்கையை காங்கிரஸ் ஒத்துக்கொண்டது. காங்கிரசின் வெளியுறவு கொள்கையை இந்திய அரசு ஒத்துக்கல. இந்திய அரசு வந்து இன்னைக்கு நிறுவப்பட்டது இல்ல, இந்திய அரசு நீண்ட காலமா இருக்குது. இந்திய அரசாங்கத்துடைய நீண்ட கால வெளியுறவு கொள்கைங்கிறது அரசியல் சாசனத்துல போய் அந்த வெளி, ஆமா அந்த வெளியுறவு கொள்கை தான். அந்த வெளி ஆட்சி நடத்தி ராணுவத்தை அனுப்பிங்க, ரேடர் கொடுத்து எல்லா விதமான சப்போர்ட்டையும் பண்ணி இப்போ இந்திய அரசு இது கொடுத்தது, அதாவது ஆயுதங்கள் கொடுத்தது, ஆயுதங்கள் கொடுத்து பயிற்சி கொடுத்தது, பயிற்சி கொடுத்தது, ரேடார் கொடுத்தது, சரியா? வாஜ்பாய் வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நின்னு. ரைட், வாஜ்பாய் பீரியட்லயும் ஆயுதம் கொடுக்கப்பட்டது, பணம் கொடுக்கப்பட்டது. நெடுமாறன் கேக்கலாம், வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்துல, நரசிம்மராவ் சோனியாவை எப்படி அணுகுறாங்க, வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலேயே இந்தியா வைகோட்டையும் கேட்கலாம், இந்திய அரசின் சார்பாக அதிகபட்சமாக இலங்கைக்கு பணம் கொடுக்கப்பட்டது, பொருளுதவி செய்யப்பட்டது வாஜ்பாய் ஆட்சி காலத்துல. வாஜ்பாய் இந்திய இலங்கை அரசுக்கு
இலங்கை அரசுக்கு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்துல மறுசீரமைப்புக்கு புரிதுங்களா, புனர்விமான பணிகளுக்கு, அதுக்காக அதுக்கு பிறகு அதிகமான அழிக்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. சோனியா காந்தி மாதிரி, கருணாநிதி மாதிரி ஆள் வாஜ்பாய், புரிதுங்களா? வாஜ்பாய் வந்து நல்லெண்ணம் காட்டி புடிச்சுப்போம், நல்லெண்ணம் கொண்டவர் வாஜ்பாய், சரியா? நல்லெண்ணம் கொண்டவர் மட்டுமல்ல, நல்லெண்ணம் கொண்டவர் வாஜ்பாய். வாஜ்பாய் அவர்கள் வந்து இலங்கையோடு இலங்கை மக்களுக்கு நன்மை விரும்பினார். அவர் வந்து அங்க வந்து மக்கள் நலனுக்காக அவர் வந்து உழைச்சார் அப்படின்னு வச்சுப்போம். ரெண்டு விஷயம், ஒரே விஷயம், நீங்க பேசக்கூடிய சப்ஜெக்ட் நான் வைக்கிறது ஒரே விஷயம், அதுல ஒரு முக்கியமான டவுட் மட்டும், வாஜ்பாய் மேல குறை சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருக்குது, என்னன்னா இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அவர் அரியணை ஏறும் பொழுது ராஜபக்சேங்க வந்தார், திருப்பதிக்கு வந்தார். இந்த ராஜபக்சேவை நாம் நியாயமா என்ன பண்ணிருக்கோம், தமிழக முதல்வர் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினான், ராஜபக்சே உள்ளிட்ட நபர்கள் மீது சர்வதேச அளவில் போர்க்குற்ற விசாரணை நடத்தணும் தீர்மானம் நிறைவேற்றினான். இந்திய அரசு நினைத்திருந்தால் அதுக்கு பிறகு, இப்ப வந்து காங்கிரஸ் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அது விசாரணை நடத்தணும், ஐநா சபையில யாருக்கு ஆதரவு? இல்ல இல்ல, கேளுங்க, இல்லைங்க, ராஜபக்சே அவரதெல்லாம் இருக்குங்க, மோடி அரசாங்கம் ஐநா சபையில இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் என்கொயரிக்கு ஓட்டு போட்டுச்சா இல்லையா? ஏங்க, அவங்களோட நட்பு பாராட்டிக்கிட்ட எப்படிங்க ஓட்டு போடுறது? ஓட்டு போடுறதுங்க, அவ்வளவு அழுத்தம் நடக்குது. சீனாக்காரங்க கூட தான் வந்தா ஜின்பிங்க்கு இங்க பெரிய மாமலை கொடுத்தல வரவேற்பு கொடுத்தோம், அதுக்காக சீனாக்காரன் நடத்த ஆரம்பிச்சு விட்டுருவோமா? நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நான் நிராகரிக்கிறேன், ஏன்னா எனக்கு நீங்க அப்படிதான் ஆதாரம் கொடுக்கல. அவங்க நக்சல் ஆதரவாளர்கள் சொன்னீங்க, ஒரே வருஷம், ரெண்டு அமைப்பு இருக்குது இந்தியாவில், தடை செய்யப்பட்ட அமைப்பு சிபிஐ மாவோயிஸ்ட்னு ஒரு அமைப்பு, அதுதான் நக்சல் அமைப்பு, நேரடியாக தடை செய்யப்பட்ட அமைப்பு. மற்ற ஏற எந்த நக்சல் அமைப்போட அவங்க தொடர்பில் இருக்காங்க, அந்த அமைப்போட தொடர்பு இன்னைக்கு அமைப்புகளோட நம்ம பாருங்க. சமீபத்தில் சீமான் வந்து டெல்லி போனார், டெல்லியில காலிஸ்தான் போருகின்றவர்கள், சரி, காஷ்மீர் பயங்கரவாதிகள் இந்த அமைப்புகளோட சேர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சார் ஒரு குருத்வாரா, அதுல தெளிவா சொல்றாரு. இந்த ஆள் சீமான் என்ன பண்றாருன்னா, போய் அங்க இருக்கிற யாசின் மாலிக்கை கூட்டிட்டு வந்து இங்க நிகழ்ச்சி. யாசின் மாலிக்கும் பிரபாகரன் ஒண்ணா? ஏன் பிரபாகரன் கொச்சப்படுத்துறீங்க? எப்படி சீமான் வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளோடு தொடர்பு வைத்திருந்தார்? சீமான் கேள்வி முடிச்சது, இஸ்லாமிய அடிப்படையோடு தொடர்பு வச்சிருந்தார். ஆனா உங்களுக்கும் அந்த மாதிரி தொடர்பு இருந்ததாக இப்போ சமீபத்துல ஒரு தீர்ப்பு வந்தது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், என்னன்னா சமீபத்துல பாபரி மஸ்ஜித் இடிப்பு தொடர்பாக ஒரு தீர்ப்பு வந்தது இல்லையா? அந்த தீர்ப்பு வந்த தீர்ப்புல வந்து முதல்ல திரு அத்வானி அவர்கள், உமாபாரதி இவங்களெல்லாம் விடுவிச்சுட்டு தீர்ப்பில் ஒரு இடம் சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து சிலர் வந்ததாகவும், காஷ்மீர்லேருந்து வெடிபொருட்கள் வந்ததாகவும், உளவுத்துறையினுடைய குறிப்புகள் இருந்தது தீர்ப்பில் இருக்கு. ஆமாம், இருக்குது. சரி, அப்போ அந்த தீர்ப்போட லட்சணம் உளவுத்துறையினுடைய குறிப்பு இருப்பதாகவும், இவங்க யாருமே அத்வானி உள்ளிட்டவர்கள் இந்த குற்றச்செயலில் ஈடுபடவில்லை, ஆனால் இப்படி ஒரு கான்ஸ்பிரசி இருப்பதாக தீர்ப்பில் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்க இதற்கு முன்னும் சரி, சமீபத்தில் நீங்க கொடுத்த பேட்டியிலும் சரி, நாங்கள் தான் கர சேவை செய்தோம், அங்கிருந்த சர்ச்சைக்குரிய கட்டடத்தை நாங்கள் தான் இடித்தோம், அகற்றினோம் அப்படின்னு சொல்றீங்க. நியாயமா இந்த விஷயத்துல இப்போ நீங்க வந்து ஓப்பனா சொல்றீங்க, நீதிமன்றம் சொல்லுது நீங்கெல்லாம் செய்யலன்ட்டு சொல்லுதா? சரி, நீதிமன்றம் சொல்லுது இல்ல, இது ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான்ல. ஒண்ணு நீங்க செஞ்சதா சொன்னா உங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம், அந்த நீதிமன்றம் சொல்றது பாகிஸ்தான்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து. நீங்க ராமர் கோயில் பிரச்சனை இப்படியே கொண்டு போக பாத்துக்கலாம். இல்லைங்க, அவங்க நீதிமன்றம் சொல்றதுல அப்படி நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லையா? கட்டாயம் செய்யுங்க, அதுக்கு ஒரு விசாரணை ஏற்பாடு பண்ணுவோம். விசாரணை ஏற்பாடு பண்ணா அப்போ இப்போதைக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, உங்களுக்கு அவங்களுக்கும் தொடர்பு இருக்குதா நீதிமன்றம் சொல்றது? ஈவேரான்னு சொல்ற நீங்க அந்த பெரியார் மீது உங்களுக்கு முரண்பாடு இருக்குது. இப்போ சமீபத்தில் பாஜகனுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நபர், பாஜகல ஒரு சின்ன ஷிஃப்ட் தெரியுது. சின்ன ஷிஃப்ட் என்னன்னா, திடீர்னு உள்ள வந்த குஷ்பு வந்து நான் பெரியாரிஸ்ட்டு, பெரியாரிஸ்டாவே நான் பாஜகவில் இருப்பேங்கிறேன், நல்லா பொட்டு வச்சுட்டுக்கேன், மங்களகரமாக முஸ்லீமாக இருந்து இந்துவாக மாறி சேலைகளையெல்லாம் போட்டுட்டு பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் வரவேற்பு இருந்தீங்களா? இல்லை, நான் பெரியாரிஸ்டுகள் சார்பாக கேட்கல, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு நீங்கள் பாஜக உங்களோட ஆதர்ச கட்சி, அதுக்குள்ளே திடீர்னு பெரியாரிஸ்டுகள் திடீர்னு அண்ணாமலை வந்து நாங்கள் அவங்களை ஏற்றுக்கிறோம், பெரியார் வந்து ஒரு சீர்திருத்தவாதிங்கிற அளவில் எதுனா அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில் மட்டும்தான் எங்களுக்கு முரண்பாடுன்னு சொல்கிறாரு. முருகன் அவர்களும் அப்படி தான் சொல்கிறாரு.
இல்லை இல்லை, இப்போ முருகன் அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து எந்த சூழ்நிலையில் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன். தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தால் அதில் என்ன என்னுடைய கருத்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு ஆதர்ஷ கட்சி, உங்களுடைய நட்பு சக்தி அப்படிங்கிற முறையில் அந்த கட்சிக்குள்ளே எப்படியான ஒரு ஷிஃப்ட்டு, திடீர்னு ஒரு மாற்றம் எப்படி திமுகவுக்குள்ள ஈவேரா பெரியாரிஸ்ட் ஊடுருவி திமுகவை கைப்பற்றி கொண்டு இருக்கிறார்களோ? பெரியார் பெரியாரிஸ்ட் தானே, பிஜேபிக்குள்ள பெரியாரிஸ்ட் வர்றாங்கிறீங்க. நாங்கள் அந்த ஊடுருவெல்லாம் பார்த்துக்கிறோம், ஒன்றும் கவலைப்படாது. இது மாதிரி கம்யூனிஸ்ட்குள்ள பெரியாரிஸ்ட் ஊடுருவதும் காங்கிரஸ்குள்ள கம்யூனிஸ்ட் ஊடுருவதும் இதெல்லாம் வழக்கம் தான். பிஜேபிக்குள்ளேயே ஊடுருவி இருக்காங்க. ஓகே, இந்த ராஜபக்சோட ஏஜென்ட்கள் எல்லா கட்சியிலும் ஊடுருவி இருக்காங்க, புரியுதுங்களா? சரி, இப்போ அந்த இன்னொன்று நீங்கள் பேசுனது வந்து கோயில் நுழைவு குறித்து சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க இல்லையா? ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த சட்டம் காரணமாக தான் முதல் முறையாக முதலாமலிங்க தேவராளர் முதல் முறையாக நாங்கள் சொல்லலைங்க, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்து சமயத்தில் ஆலயங்களுக்குள்ளே நுழைந்து வழிபாடு செய்வதற்கு எந்த தடையும் எந்த காலத்திலும் எப்போதும் இருந்தது கிடையாது. ஆதிசங்கரர் வர்றாரு, எதிரிலே ஒரு சண்டாளன் நாயை பிடிச்சிட்டு வர்றான், அவன் யார்? எங்கள் சிவபெருமான் தான். விலகி போங்கிறார் ஆதிசங்கரர், என்னையா என்னுடைய ஆன்மாவையான்னு கேட்குறாரு. அந்த இடத்துல தான் அத்வைதம் பிறந்தது. எங்கள் அப்பா ராமானுஜர் கோயிலுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு பூணுங்க போட்டு கூட்டிகிட்டே போயிட்டார், கோயில் செவத்து மேலே ஏறணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் எத்தனையோ அருளாளர்களும் சீர்திருத்தவாதிகளும் இந்த ஆலயங்கள் இதுக்குள்ள வந்து நிறைய பேர்த்த அழைச்சிட்டு போய் தரிசனம் பண்ண வச்சிருக்கிறாங்க, பெரிய புரட்சியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு கட்டம், அதுக்கப்புறம் நீங்க இங்க எங்க தமிழ்நாட்டில் எங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க பட்டியலின மக்களை பார்த்தாலே இவனுக்கு எதுக்குடா இந்த ஜாக்கெட் போட்டிருக்கு, இந்த பொம்பளை இந்த பொம்பளை எதுக்குடா மேலாடை போட்டிருக்குன்னு கேட்டவர் ஈவேரா. இல்ல அப்படி பெரியார் எங்கேயும் அப்படி சொல்லலையா? சொல்லல. இந்த ஜம்பர் போட்டுக்கிற வந்து பள்ளம்பரையெல்லாம் ஜம்பர் போட்டுக்கிறதுனாலதான் துணி விலை ஏறி போச்சுன்னு சொல்லியா? சொல்லல. சரி, நான் ஆதாரம் கொடுக்குறேன். நீ சொல்லுங்க. ஆக்சுவலி ஒரே கேலி சித்திரம் கொடுக்குறேன், ஒரு கார்ட்டூன்ல பெரியார் அப்படி சொன்னதாக நீண்ட காலமாக பரப்பப்பட்டு வந்தது. ஓ, பரப்பிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பரப்பப்பட்டு வந்தது, ஆனால் பெரியார் அப்படி சொல்லலை. இவர் அப்படி சொல்லலை. இல்லை, ஆலய நுழைவு தொடர்பாக நீங்கள் சொன்னதில், இப்போ வந்து ஆலய நுழைவு முதல் முறையாக சட்டப்படி நடந்தது. இப்போ அந்த சட்டப்படி ராஜாஜி அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இருக்கு, முன்னாடி நிறைய போராட்டங்கள் நடந்தன. போராட்டம் எல்லாம் இவங்க நடத்தலைங்க. போராட்டம் நடத்தினதெல்லாம் இந்த தீக்கா கும்பல் அல்ல, இவங்கெல்லாம் மக்கள் திராவிடர் கழகம், திராவிடர் கழகம், திராவிடர் கழகம் அதுக்கு முன்னாடி இருந்த ஜஸ்டிஸ் கட்சி, திராவிடர் கழகம் கிடையாது, திராவிடர் கழகம் கிடையாது, ஜஸ்டிஸ் கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருந்ததா? ஆமா, ஜஸ்டிஸ் கட்சி இருந்ததா? ஆமா. இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க ஜஸ்டிஸ் கட்சியில். அவங்க சார்பாக காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்த போது சந்தடி சாக்கில் பிரிட்டிஷ்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க ஆட்சியில வந்து அமர்ந்து கொண்டு இவங்க வந்து இருந்தாங்க. அவர்கள் இருந்த போதும் பட்டியலின மக்கள் மீது அவர்கள் எந்த அக்கறையும் காட்டல. அது ஜஸ்டிஸ் கட்சியே மிட்டா மிராசிலின் கட்சி, பண்ணையார்களின் கட்சி, சர் திவான் பகதூரோட கட்சி, புரியுதுங்களா? பி டி நாயருடைய கட்சி, தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் ஆட்சி காலத்துல, ஆட்சி காலத்துல நீங்க சொல்ற அந்த கோயில் நுழைவு போராட்டம் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்து 1939 காலகட்டம். 1929 இருந்து அதுக்கு முன்னாடியே ஒரு சட்டவரை வைக்கப்பட்டு, யார் வச்சா? சுப்பராயன் தலைமையில சட்டவரை வைக்கப்பட்டு இன்னைக்கு எப்படி 7.5% இடஒதுக்கீடு ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அங்கே வந்து ஆளுநர் மாளிகையில் கிடப்பில் இருக்குதோ அதே போல் கிடப்பில் இருந்தது. ராஜாஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த ராஜாஜி அவர்கள் கவர்னராக இருந்த பொழுது இதே போன்ற சட்டம் திரும்ப நிறைவேற்றப்பட்டு இவர் எம்சி ராஜா கொண்டு வந்த அந்த சட்டம் அதை வந்து ஒரு பரிந்துரையின் பேரில் அது வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. ஈவேராவும் இந்த அண்ணாத்துறையும் இந்த கருணாநிதியும் பட்டியலின மக்களை எந்த காலத்துலையும் கோயிலுக்குள்ள விட மாட்டான். இப்பவே திமுக வந்துங்க, திமுகவோட கூட்டம் நடக்குது, மொடக்குறிச்சியில அந்த திமுக பிரதிநிதி உட்கார்ந்துருக்கிறாரு, எங்க அருந்ததி மக்களை தரையில உட்கார வச்சிருக்க. சாதி கோயிலுக்குள்ள திமுக கார எப்படி ஒத்துக்குமா நீங்க சொல்லுங்க? ஈரோடு பக்கத்துல சும்மா இருங்க, திமுக பஞ்சாயத்துல எப்படி வச்சிருக்கா? அதிமுக பஞ்சாயத்துல இந்த அண்ணா பெரியார் படம் வீட்டுல ஜாதி ஒழியாருங்க. இந்து மக்கள் கட்சியில சாதி பாக்குறது இல்ல, இல்ல வச்சுப்போம் சரியா? திமுக திக அவங்க சாதி பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோம் சரியா? நடைமுறையில சாதி வந்து திமுகவோ திகாவோ கண்டுபிடிச்சது இல்ல, சாதி தமிழ் சமூகத்தினுடைய உங்களுடைய அரசியல் வடிவத்தில் இல்லைங்க. ஜாதி இருந்தது இல்லைன்னு சொல்ல, ஜாதி இருக்குது, இருக்குது இருக்குது, அது வந்து திமுக நீங்க ஜாதி 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 வெறி கூடாதுங்கிறோம், தீண்டாமை கூடாதுங்கிறோம், சாதி இருக்கணும். ஜாதிங்கிறது என்னங்க? எங்களுடைய குலம்ங்க, எங்க குலதெய்வத்தை மறக்க சொல்றீங்களா? எங்க முன்னோர்களை வேண்டாங்கிறீங்களா? எங்க முன்னோர்களை முட்டாளா? அதெல்லாம் நீங்க இந்த பிரிட்டிஷ்காரன் பாணியில் எங்கிட்ட பேசாதீங்க. இந்த கிறிஸ்தவன் தான் இப்படி பிரித்தாலும் சூழ்ச்சி பண்ணுவான்,
அவனுடைய வாரிசுகள் தான் இவனுங்க. இதெல்லாம் இவன் இந்த டீகாக்காரனும் இந்த மெக்காலையும் இந்த கால்டுவெல் பாதிரியார் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுங்க. ரைட், கால்டுவெல் பாதிரியார் மனம் அழுவதுக்கு ஒரு ஜாதிங்க இருந்ததா? இருந்திருக்குது. அப்படியா? ஆமா. இந்த மனம் எல்லாம் நீங்க வந்து பூரா டாய்லெட்ல உட்காந்து போயிட்டு இருந்தீங்க. கேளுங்க, ராஜாக்களோட போயிட்டு வருவாட்டாட மலம் அழுவதற்கு ஜாதி உருவாக்குறது தொழிலாளிகளுக்கு ஒரு ஜாதி வச்சிருந்தா? நாரத சம்ஹிதைன்னு ஒண்ணு இருக்குது. நாரத சம்ஹிதா இதெல்லாம் எங்க போய் படிக்கிறீங்க நீங்க? வேதங்கள் சும்மா படிக்கிறதா? நாரத சம்ஹிதால யாரு மலம் அழுவது அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. ஆமா, இது நீங்க நாரத சம்ஹிதைங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த மனு நீதிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், புரியுதுங்களா? பல மனு இருந்திருக்கிறான், வேதங்கள்ல பல விஷயங்கள் இருந்திருக்குது. இந்த ராமாயணத்துல வந்து சம்புகனுடைய தலையை வெட்டிட்டாங்க. எந்த ராமாயணத்துல சொல்லுங்க? கம்பராமாயணத்துக்குதான். வால்மீகி ராமாயணத்துல சொல்றாங்க. போய் சொல்லாதீங்க. உத்தரகாண்டம், உத்தரகாண்டம் எங்க இல்லைங்க? அதெல்லாம் இவனுடைய இடைச்சல். உத்தரகாண்டத்துல இருக்கு. எந்த இடத்துல இருக்குதுங்க? போய் நிரூபிச்சு இருக்குது. இருக்குது. திராவிடல எழுதுன ராமாயணத்துல வேணா இருக்கும். இல்ல இல்ல, முதல்ல ராமாயணத்துல இருக்கிற கடைசி சம்புகன்னு ஒரு பாத்திரமே கிடையாது ராமாயணத்துல. உத்தரகாண்டத்துல இருக்கு. அது வந்து உத்தரகாண்டத்துல இருக்குதா இல்லையான்னு நீங்க நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட சந்திச்சதுனால நான் கேக்குறேன். கந்தசஷ்டி கவசம் தொடர்பாக ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. கருப்பர் கூட்டம் தரப்புல அவங்க பேசப்பட்ட அந்த விமர்சனங்கள் வந்து கண்டிக்கத்தக்கது. அதுல துடி அளவு மாற்றுக்கிறது இல்லை, சரியா? ஆனா அதுல கந்தசஷ்டி கவசத்திற்கு முன்னால முருகன் வந்து கந்தசஷ்டி கவசத்திற்கு பின்னால வரல. முருக வழிபாடுங்கிறது அது ரொம்ப பண்டைய வழிபாடு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முருக வழிபாடு தொடர்பாக எனக்கு, நான் ஒரு என்னுடைய தாத்தா பேர் வந்து சடை உடையார் எங்கள் தாத்தா பேர் சடை உடையார். எங்கள் தாத்தாவோட மகன் நீங்கள், அதாவது பாட்டம் பேர் சடை உடையார், அதுக்கு பிறகு பூட்டம் பேர் சடை உடையார். தாத்தா பேர் சரவண பெருமாள், எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணியன். சரியா? நான் கேட்கலாங்கிறதுக்காக கேட்குறேன். என்னன்னா, எனக்கு அதை படித்தப்போ அதில் ஒரு வரி வருது. கனப்பூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுப்பல பேய்களும் தண்டியக்காரர்களும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட. அதுக்கு என்ன பொருள்? கனப்பூசை செய்யும் நான் எழுதிதான் வச்சிருக்கிறேன். அதாவது இந்த பில்லி ஏவல் சூனியம், இப்ப என்ன கெடுது, விட்டாங்காரரும் மிகுப்பல பேய்களும் தண்டியக்காரர்களும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லிட இடி விழுந்தோடும். சண்டாளர்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குதுங்க, என்னங்க? அப்புறம் புலையர்கள் இருந்திருக்காங்க, புலால் உள்ளவர்கள் புலையர்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேள்வி மூலமாக நீங்கள் என்ன கேட்க வரீங்க? எனக்கு இல்லை, இப்போ எனக்கு கேட்டபோது நான் வந்து இப்போ இதில் இப்போ நிருபருங்கிற முறையில் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, சண்டாளருங்கிறது இன்னைக்கும் தமிழ்நாட்டினுடைய எஸ்சி பட்டியலில் ஒரு சாதி, அது ஒரு சமூகமாக வச்சிருக்கேன், சரியா? இது வந்து கந்தசஷ்டி கவசங்கிறது பிரிட்டிஷ்காரங்க பீரியடில் எழுதப்பட்டது தான். இல்லை, அதுக்கு முன்னாடி கந்தசஷ்டி கவசம் அரங்கேறியது சென்னிமலையில். பாலந்தேவராய சாமிகள் 250 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே வாழ்ந்தவர், புரியுதுங்களா? அவர் வந்து அவருக்கு ஒரு தீரா அவர் பிறந்த ஊர் இருக்கு, 18th century தான் எழுதப்பட்டது. ஆமாங்க, 200 ஆண்டு ஆச்சுங்க. அவர் பிரிட்டிஷ்கார வந்துட்டாங்க. சரி, ஓகே, பிரிட்டிஷ்கார வந்துருக்கட்டுங்க. அந்த மடவிளாகங்கிற ஊர்ல தான் அவர் பிறந்தவர். அவர் வந்து முருகப்பெருமான் மீது அவருக்கு தனக்கு வந்த அந்த வியாதி நோய் போய் சொல்லி சஷ்டி விரதம் இருக்கிறது நீண்ட காலம் நடைமுறை. இல்லை, அந்த கோரிக்கையெல்லாம் எந்த மாற்றுக்கிறது இல்லை, அது நல்லது. மக்கள் வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து கடவுள் வழிபாடு எல்லாத்தையும் கேட்பாங்க. எங்க அப்பாவுக்கு தீராத ஒரு நோய், சண்டாளர்களுங்கிறது இருக்கிறது, சண்டாளர்கள் அதை குறித்தும் நீங்க அவருடைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறையில நான் சொல்றது ஆன்மீகவாதிகள் இதையும் ஒரு கவனத்தில் எடுத்துக்கணுமேனு கேட்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்பொழுது வார்த்தைகள் வருகிறது, அந்த வார்த்தையை சண்டாளர்கள் வந்து இனி பொருள் அவர் அங்க குறிப்பிட்டிருக்கிறாரா? சண்டாளர்களுக்கு அப்ப எடுத்துட்டு பொருள் வேற, புரியுதுங்களா? இப்ப அதையவே ஒரு ஜாதியா மாத்தி வச்சிருக்கான், புலையர்களை ஒரு ஜாதியா மாத்தி வச்சிருக்கான். புலையர்கள் சாதி இல்லையா? புலையர்கள்லாம் ஜாதி கிடையாது, புலால் வந்து புலையர்கள். ஓகே, அப்ப தமிழ்நாட்டு புறத்துல முக்காவாசி பேர் புலையர்கள் தான் இருக்கலாம். அதாவது ஆவுரித்து தின்னும் புலையர்கள் இல்லைங்களா, அதன் காரணமாக அவங்க தீண்டாமை இழிவுகளால் பார்க்கப்பட்டு அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க.
ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, இந்து மக்கள் கட்சியை அரியணையேற்றும், கோட்டையை கைப்பற்றும், இதெல்லாம் இருந்தது. இதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க, எப்படி முதல்வர் ஆகிறதாக திட்டம்? நான் முதல்வர் ஆகிறதுக்காக இந்து மக்கள் கட்சி ஆட்சி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வள்ளுவன் கோட்டையாக மாறும். அது தொடர்பாக நாம் வந்துங்க ஒரு கட்சியை ஆரம்பித்து அதில் தமிழ்நாட்டில் அரசியல் அனாதைகளாக இருக்கக்கூடிய இந்து தமிழர்கள் இவர்களை மையப்படுத்தி நாம் இந்த அமைப்பை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏற்கனவே நாங்கள் கன்னியாகுமரியில் சிறுபான்மை ஆகிட்டோம், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை ஆகிட்டோம். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்றீங்க? ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கன்னியாகுமரி கிறிஸ்தவ பெரும்பான்மை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் அங்கே சிறுபான்மை. அந்த கிறிஸ்தவ கிராமங்கள் பெரும்பான்மை ஆகிட்டாங்க இல்லைங்களா, அந்த கிராமங்களில் திமுக ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி கிடையாது, அங்கே பிஷப்போட ஆட்சி தான், இந்திய அரசியல் சட்டத்தின் ஆட்சி கிடையாது. வியாபாரத்தை சிவில் நிர்வாகத்தை கூட சபைகள் தான் நடத்துது, அன்பியங்கள் மூலமாக நடத்துது. நாங்கள் அங்கே அங்கே வந்து சிறுபான்மை தமிழ் சமூகம் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஒரு கோயிலில் ஓடு மாற்றணும்னா கூட அவங்கள்ட்ட போய் அனுமதி வாங்கணும், மீன் பிடிச்சிட்டு வந்தோம்னா அங்கே சபைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். இந்த உண்மைகள் இதெல்லாம் இன்னைக்கு வெளிவராமல் இருக்கு. எங்கெல்லாம் அந்த தமிழர்கள் சிறுபான்மை ஆயிட்டாங்களோ அங்கெல்லாம் தமிழர்கள் வாழ முடியாத சூழல், எங்கள் வியாபாரம் கைப்பற்றிக் கொள்ளப்பட்டு விட்டது, எங்கள் விவசாய நிலங்கள் விளை நிலங்களை கைப்பற்றிக் கொண்டார்கள், கோவையில் எங்களுடைய வர்த்தகத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள். நாங்க வந்து இன்னைக்கு வந்து அரசியல் அனாதைகளா இருக்கோம், எங்களுக்கு பேசறதுக்கு யாருமே இல்லை. பாஜக இருக்குது பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு பிஜேபிக்கு வந்துங்க இங்க தந்த தமிழ்நாட்டில் எங்க ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் காலமாயிட்டாருங்க, புரியுதுங்களா? கலைஞர் இறந்து போயிட்டாரு, உடனே அந்த பூரா ஆடி ஓடி வந்தாங்க. என்னங்க ஒரு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட நீங்களும் கலைஞர் இறந்து போனதுக்கு வருத்தம் தெரிவிச்சு இருப்பீங்களா? அது ஒரு நாகரிகம், அதே மாதிரி அது அரசியல் நாகரிகம் இல்லைங்களா? ராமகோபாலன் அவர்கள் 100 மோடிக்கு சமம் அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க, அது உங்களுக்கு மிகையாக தோணலையா? மோடிஜி மாதிரி பல காரியகர்த்தர்களை உருவாக்கியவர் வீரத்துறை ராமகோபாலன். வீரத்துறை ராமகோபாலன் ஒரு தபஸ்வி, நான் வந்து அவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய நான் அவங்களோடலாம் இருந்து பணியாற்றியிருக்கேன், அதனால சொல்கிறேன். இப்போ ஒரு மோடி வந்து ஒரு ஒரு மாடல், ஒரு குறியீடு, அவ்வளோ அவருக்கு ஒரு பிம்பம் இருக்குதுல்ல. இப்போ இந்தியா முழுக்க ஒரு செல்வாக்கான தலைவர் அப்படின்னு பொழுது அவரை ஒப்பிடும் பொழுது இங்கே நீங்கள் வந்து ராமகோபாலன் தமிழக அளவில் தான் பெரும்பாலும் பணியாற்றி கர்மச்சேத்திரம், அவரை வந்து 100 மோடிக்கு சமம் அப்படின்னு சொல்லும்போது பாஜகாரன் கோச்சிக்க மாட்டாங்களா? பெருமைப்படுவாங்கங்களா? அதில் வந்து நீங்கள் சொல்லும்போது வந்து அவருடைய இறுதி சடங்கு போன்ற விவகாரங்களுக்கு பாஜக தரப்பில் உரிய கவனம் கொடுக்கல, அது வருத்தம், என்னுடைய வருத்தம் தான். இப்பவும் பதிவு பண்ணுறேன். அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்க அதுக்கு? நான் இன்னும் அவங்க தரப்பில் பேசலை. ஓகே, இப்போ நீண்ட காலமான கீழே அங்கங்கே ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் ராமகோபாலனில் இந்து முன்னணி அண்ட் இந்து மக்கள் கட்சி இந்த ரெண்டுக்கும் இருக்கிற முரண்பாடுங்கிறது பிராமின் நான் பிராமின் முரண்பாடு தான் அப்படின்னு ஒரு கருத்தை நான் தொடர்ச்சியாக ஃபேஸ்புக் ட்விட்டரில் பார்த்துருக்குறேன். அது என்ன ஆக்சுவலி மற்றவங்க சொல்கிறாங்க, நான் கோபால்ஜியோடு இருந்தவன், கோபால்ஜி என்னுடைய வீட்டிலேயே தங்கியிருக்காரு. இந்து முன்னணி என்பது சங்க பரிவார அமைப்பு. ஓகே, சங்க பரிவார அமைப்பு பிஜேபி. நான் சங்கத்தில் இருந்து பயிற்சி பெற்று வந்த ஒரு சுயம் சேவகர், புரியுதுங்களா? நான் சங்கத்துக்கு வெளியே சங்க பரிவாருக்கு வெளியே ஒரு அமைப்பு நான் நடத்திட்டு இருக்கேன், அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி நமக்கு கருத்து முரண்பாடு, கொள்கை முரண்பாடு, ஜாதி பிரச்சனை எல்லாம் இல்லை, கொள்கை முரண்பாடு எதுவும் இல்லை இந்து முன்னணியிலிருந்து. அப்புறம் நீங்க பொதுவா எல்லாரையும் ஏத்துக்கிறீங்க, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தீண்டாமைக்கு எதிராக தீண்டாமைக்கு எதிராக பரப்புரை செய்த பெரியார் அவர்களை பெரியார் அவர்கள் தொடர்பாக அம்பேத்கர் பாராட்டி பேசியிருக்கிறார், அவருடைய நூல்களில் இருக்குது, நான் உங்களுக்கு குறிப்பு காமிக்கிறேன். காந்தி அவர்களும் தொடர்ச்சியாக பெரியார் அவர்களுடைய நட்பு பாராட்டியிருக்கிறார், சரியா? நீங்கள் அவர் வந்து தொடர்ச்சியாக நாத்திக பிரச்சாரம் செய்தார் என்று ஒரே காரணத்துக்காக அவர் வந்து ஒட்டுமொத்தமாக அவருடைய பங்கு அனைத்தையும் நிராகரிக்கிறீங்களா? துரோகம் பண்ணியிருக்காங்க. என்ன துரோகம் பண்ணாரு? திருப்பூர் பெரியார் தொடர்பா நீங்க வந்து ஒரே நிமிஷம்,
இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இந்தியாவுக்கு 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 சுதந்திரம் கிடைத்தது கிடைத்தது ஆகஸ்ட் 15 இது இன்பத் திருநாள்னு அண்ணாவை அறிக்கை விட்டார். பெரியார் வந்து துக்க நாள்னு சொன்னார். காந்தி வந்து அங்கே பிரிவினை காலத்தில் அங்கே போய் நவகாளியில் போயிருந்தார். ஆர்எஸ்எஸ் அதே போல் அந்த சுதந்திர தினத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடல. அன்னைக்கு இருந்த பிரதான இயக்கங்கள் எதையுமே அப்படி அதே மாதிரியான கொண்டாட்டத்தோட ஏற்றுக்கலையே. கருப்பு கொடி ஏற்றுனாங்களா அங்கே? என்னைக்கு தேசிய கொடி ஏற்றுனாங்க? தேசிய கொடி என்னைக்கு ஏற்றுனாங்க ஆர்எஸ்எஸ்ல? மறுபடியும் எங்கிட்ட விவாதம் பண்றீங்க நீங்க. கருப்பு கொடி சேடப்பட்டியில எஸ் எஸ் ராஜேந்திரன் வீட்டுல ஏத்துனாங்களா இல்லையா? திராவிட கழகத்துல ஏத்துனாங்களா இல்லையா? அதுதாங்க சொல்றேன். அன்னைக்கு இருந்த இயக்கங்கள் வந்து இந்திய விடுதலை முட்டு கொடுக்கல. பின் என்ன நீங்க என்ன முட்டு கொடுக்குறீங்கன்னா என்ன பேசுறது? சும்மா ஏங்க நீங்க சும்மா. எங்கள் பார்வையில் தேச துரோகி, இன துரோகி, என்னங்க ஈவேரா, தமிழின விரோதி. எதனால? இதனாலதான் சுதந்திர தினத்தினைக்கு இத்தனை பேர் எதிர்த்தாங்கன்னு நான் சொல்றேன். இத்தனை பேர் ஏத்துக்கலன்னு சொல்றேன். அதெல்லாம் இந்த நாட்டை காட்டுக்கு அவங்க பாருங்க. கம்யூனிஸ்டுகள்ல கூட நிறைய தேசபக்தர்கள் உண்டு, சுதந்திரத்துக்கு போராடிக்கிறாங்க. புரியுதுங்களா? கனவுல கூட இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் சாவர்கர் அவர்கள். சாவர்கர் இந்த நாட்டு நீங்க சாவர்கர் பேரையும் ஈவேரா பேரையும் இல்ல, ஈவேரா விடுங்க, சாவர்கர் அவர்கள். சாவர்கர் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட வேணாம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கிறாரு விட்டுருக்கிறாரு. இல்ல இல்ல குறிப்புக்காக கேக்குறேன். சாவர்கர் தொடர்பாக அம்பேத்கர் வந்து கடுமையான விமர்சனம் அளிக்கிறார். சமதளத்தில் இருந்தவங்க சாவர்கர் தொடர்பாக அம்பேத்கர் கடுமையான விமர்சனங்கள் அளிக்கிறார். சாவர்கருடைய இன்டென்ஷன் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் அன்னைக்கு சாவர்கர் உட்பட யார் யாரெல்லாமோ பேசி உங்கள் இந்து மதத்துக்கு துரோகம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற அந்த புள்ள பெரியார் வந்து இந்து மதத்துலேருந்து வெளியேறல, அவர் உள்ளே தான் இருந்தார். அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை துறந்து நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் சொல்கிற அந்த இந்த கடவுளர்கள் பட்டியல் எல்லாத்தையும் போட்டு இவங்க எல்லாம் இன்னும் கும்பிட மாட்டேன், நான் புத்திஸ்டா மாறேன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த அம்பேத்கரை நீங்க ஒருபோதும் விமர்சிச்சு நான் கேட்டதில்லை. என்ன இல்ல, பொதுவா இந்துக்களை வந்து நீங்க இப்படியாவது இந்த எங்க மக்களை வந்து எங்க இடத்து பிரிக்கணுங்கிற அந்த என்னைக்கு செஞ்சுட்டே இருக்கீங்க? அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு நான் வெளியேறேன்னு சொல்றாரு. இந்து மதம் 10 லட்சம் நாங்களும் தான் சொல்றோம், நீங்க என்ன சொல்றது? அது சரி, இந்து மதம் மதமே கிடையாது. அம்பேத்கரோட வெளியேற்ற மதவாதிகள் அல்ல. எங்களுக்கு எந்த சாமியை கும்பிடுறது, எங்க போய் கும்பிடுறதுங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அம்பேத்கர் பௌத்தம் தழுவு நீங்க என்னைக்கு கொண்டாடி இருக்கீங்களா? எதுக்காக கொண்டாடணும்? ஏன்னா சமீபத்துல தான் எதுக்காக கொண்டாடணும்? எங்களுடைய ஞானசம கொண்டாடுவோம். அம்பேத்கர் பௌத்தத்தை அவர் ஏத்துக்கிட்டான். அம்பேத்கர் ஒரு தலைவருங்க, ஒரு சீர்திருத்தவாதி, அப்படிதான் ஏத்துக்குவான். புரியுதுங்களா? இந்த அம்சத்தில் அம்பேத்கர் ஒண்ணா ஒரே மாதிரி பேசியிருக்காங்க. ஒரே மாதிரி பேசியிருக்கிறான். பொய் பேசியிருக்கிறான். பொய் யார்? அம்பேத்கர் தேசியவாதி. சரி, அம்பேத்கர் கனவுல கூட இந்தியா துரோகம் பண்ணது கிடையாது. புரியுதுங்களா? அம்பேத்கருடைய அந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் அதை என்றைக்கும் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். அம்பேத்கர் எங்கள் தலைவர். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். பீமாராவ் ராம்ஜி சக்பால் அம்பேத்கர் சேர்த்துக்கோங்க. நான் உங்கள்ட்ட என்ன கேட்குறேன், அதில் அம்பேத்கர் குறித்த அம்பேத்கர் நிலைப்பாடுகள் சிலது சொன்னால் நீங்களே அவர் தேசியவாதின்னு சொல்லுவீங்க. காஷ்மீர் தொடர்பான விவகாரத்தில் காஷ்மீரை வந்து பிரிச்சு விட்டுருங்கன்னு சொன்னார். வச்சிருக்காதீங்க. பாகிஸ்தான் தான் சொன்னார் அவருங்க. காஷ்மீருக்கு ஆர்டிகல் 370 கொடுக்கறத எதிர்த்தாரு. எதிர்த்து இந்தியாவின் மொழியா சம்ஸ்கிருதம் வரணும்னாரு. இல்ல இல்ல, ஒரே ஒரு கேளுங்க. நான் சொல்றேன், நான் சொல்றேன். மொழிவாரி மாநிலங்கள் பற்றிய சிந்தனைகள் அம்பேத்கர் நூல் தொகுதி 1, அதுல வந்து அம்பேத்கர் வந்து இந்த மொழி தொடர்பான பிரச்சனை பேசுறாங்க. அம்பேத்கருடைய இடஒதுக்கீடு என்பது வேறு, இவங்க இடஒதுக்கீடு பிரிட்டிஷ் கைகூலிங்க. அம்பேத்கர் வந்துங்க எந்த காலத்திலும் அவர் இந்தியாவுக்கு விரோதமாக சிந்தித்தவர் கிடையாது.
இல்லை இந்தியாவுக்கு விரோதமான நான் சொன்னேன் காஷ்மீர் விவகாரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னார் அவர். அப்படி அம்பேத்கர்லாம் நீங்கள் சும்மா நானும் அதுக்கு நிறைய பாருங்க நானும் நான் அவ்வளோ குறிப்பாக சொல்கிறேன் நான் நான் குறிப்பாக நான் அம்பேத்கர் 1900 கேளுங்க 1956 கேளுங்க 1900 கூட எஸ் 1956 56க்கு முன்னாடி அவர் வந்து ராஜினாமா பண்ணார்ல பாருங்க ஒரே நிமிஷம் சட்ட அமைச்சர் ஒரு நிமிஷம் தகவலுக்காக சொல்கிறேன் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் பொழுது ரெண்டு விஷயத்த வைக்கிறார் நீங்கள் காஷ்மீரை கட்டிட்டு அழுதீங்க இதனால நமக்கு நிறைய செலவு நம்ம நாட்டில் எவ்வளோ ஒரு பட்டினிக்கு சாவுறான் பட்டினிலே சாவுறான் பட்டினிலே சாவுறான் நீ வந்து காஷ்மீரை பிரிச்சு கொடுத்துரு இவ்வளோ ராணுவத்துக்கு செலவு பண்ணாத அங்கே இருக்கிறவனெல்லாம் இங்கே கூப்பிட்டுக்கா சொன்னா அங்கே இருக்கிற யார அங்கே இருக்கிற எல்லா இந்துக்களும் இங்கே கூப்பிட்டுக்க இங்கே இருக்கிற பாய் பூரா கடக்குன்னாரா இல்லை 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 அப்படி சொல்லலையா இல்லை தவறான தவற வரலாறு படிச்சுட்டு பேசுறீங்க அம்பேத்கர் படிச்சவங்களின் அடிப்படையில் பேசுறீங்க அம்பேத்கர் கவர்மெண்ட் அடிப்படையில் உங்களுக்கு நான் நிறைய பதில் கொடுக்குறேன் தொகுதி 15 அம்பேத்கருடைய தொகுதி 17 எழுதியிருக்கிறார்னு சொல்லுவேன் தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் ஒரு நூல் இருக்கு தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் இருக்கு சொல்லுங்க அதுல வந்து இந்து ராஜ்யம் என்று ஒரு அமைந்தால் அது பெரும் கேடாக முடியும் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் இல்லைன்னு சொல்லு நான் நீங்க அதை மீறி எப்படி உங்களுக்கு அம்பேத்கர் மேல பாசம் வருது தான் கேட்கறேன் நான் விட மாட்டேன் அம்பேத்கர் என்ன திட்டினாலும் அம்பேத்கர் விட மாட்டேன் எதனால தலித் மக்கள் வந்து கையில வச்சுக்கணும் அதனால அம்பேத்கர் போய் அவனுக்கு பின்னாடி நாங்க அறிந்த அந்த வகையில அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர் அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் முகாமுக்கு நேர்ல வந்து ஆர்எஸ்எஸ் முகாமில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து எங்களை பாராட்டி போயிருது சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.